அண்ணம் போடும் ஊரு எங்க அண்ணன் வயலு, அட நாடன் தான் காயும் இங்க எங்க வயிறு. அண்ணம் போடும் ஊரு எங்க அண்ணன் வயலு, அட நாடன் தான் காயும் இங்க எங்க வயிறு. சாமிக்கு பொங்க வைப்போம், சாமிகளை திங்க வைப்போம், சாமிக்கு பொங்க வைப்போம், சாமிகளை திங்க வைப்போம். நாங்க இங்க எங்க கிடக்குறோம் ஆண்டவனே. அண்ணம் போடும் ஊரு எங்க அண்ணன் வயலு, அடா நாடன் தான் காயும் இங்க எங்க வயிறு. கூட்ட குனிஞ்சிருப்போம் நிமிந்ததில்ல எப்போதும், பட்டு பட்டு பழகி போச்சு இப்போது. அடவெட்ட வெளிப்பொட்டலில தூங்கிடுவோம் எப்போதும், தொட்டெழுப்ப யாரும் இல்லை இப்போது. விடுங்க அது உருக்க மாட்டோம், விடியாது வெளுத்தா வெளுக்காது. படிக்கிற பாட்டுகளுக்கும் பலனும் இல்லை இங்கேடா. அண்ணம் போடும் ஊரு எங்க அண்ணா வயலு, சாமிக்கு பொங்க வைப்போம், சாமிகளை திங்க வைப்போம், சாமிக்கு பொங்க வைப்போம், சாமிகளை திங்க வைப்போம். நாங்க இங்க எங்கி கிடக்குறோம் ஆண்டவனே. போட்டுக்கிட்டு ஓட்டு கேக்கும் அண்ணாச்சு, போட்ட திட்டம் உங்களுக்கு எங்களுக்கு என்னாச்சு. வட்டம் கிட்ட மாவட்டம் தான் ஆளுக்கு ஒரு பேராச்சு, துட்ட கிட்ட சேர்த்துக்கிட்டான் கிணத்துக்குள்ள தூராச்சு. அணைய நிலத்தில் நிலத்தில் களத்தில் அளப்பது உனக்கு மட்டும் எங்களுக்கு எங்கேடா. உழைக்கிற எங்களுக்கும் உழக்கு நல்ல காட்டேண்டா. அண்ணம் போடும் ஊரு எங்க அண்ணா வயலு, அடா நாடும் தான் காயும் இங்க எங்க வயிறு. அண்ணம் போடும் ஊரு எங்க அண்ணா வயலு, அடா நாடும் தான் காயும் இங்க எங்க வயிறு. சாமிக்கு பொங்க வைப்போம், சாமிகளை திங்க வைப்போம், சாமிக்கு பொங்க வைப்போம், சாமிகளை திங்க வைப்போம். நாங்க இங்க எங்கி கிடக்குறோம் எங்க அண்ணா வயல், ஆனா நாடன் தான் காயும் இங்க எங்க வயல்.
வணக்கம். யாரியா நீங்க? பக்கத்து கிராமம் வெள்ளத்துல தோப்பு துறவெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. எல்லாத்துக்கும் நிவாரண நிதி கொடுத்துருக்கீங்க, எங்களுக்குன்னு வல்லிங்க. யோ, வெள்ளம் வேகமா வரும், நிவாரணம் நிதானமா தான் வரும். மனு கொடுத்துருக்கீங்களா? 3 வாரம் ஆச்சுதுங்களே. 4 வாரம் கழிச்சு வந்து பாரு. நாங்க எந்த கட்சி சேராத ஆளுங்கன்னு எங்களை அம்போன்னு விட்டா எப்படிங்க? அதான் ஆளுங்கட்சி ஆளுங்கன்னா விட்டுருப்பீங்களா சார்? என்னப்பா இங்க ரகளே சார்? குட் மார்னிங் சார். இல்ல வணக்கம் சார். இது வெள்ளடிக்கிற விஷயமா? சி, இந்த நிவாரண நிதி இன்னும் கொடுக்கலன்னு சொல்லி இவங்கெல்லாம் நமக்கு அரசியல் சாயம் பூசுறாங்க சார். நாம் பிடிபோவா இருக்கிறச்ச நீங்க அப்படி எல்லாம் நினைக்க கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா உங்க விஷயத்தை நான் கவனிக்கிறேன். நாளைக்கு என்ன வந்து பாருங்க. அப்புறம் என்ன கவனிச்சிருங்க சார்? சார், எம்எல்ஏ பொய்யா மொழி ஐயா டில்லில இருந்து வந்திருக்காரு. உங்களை பாக்குறதுக்காக ரூம்ல உட்கார்ந்துருக்காரு. ஏண்டா அசடு, அதனால முதல்ல சொல்லணும். நீ விமோசனமே இல்ல, நான் சுயேச்சை எம்எல்ஏ இருக்கிறனால என் பேச்சு எடுபட மாட்டேங்குது அப்படி இப்படின்னு பிரதமர் மந்திரி கிட்ட ஒரு குரல் அழுத அவரும் நம்ம முதல்வர் மாதிரியே அனுதாபத்தோட கேட்டாரு. அப்புறம் எங்க கிராமத்தை மாநில அரசோட கலந்து பேசி மத்திய அரசு தத்தெடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஒத்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கருப்பாயின்னு ஒரு அம்மாவை விசேஷ அதிகாரியா நியமிச்சு உத்தரவு போட்டாரு. அப்படியா? ஆமா, அந்த அம்மா பிரதம மந்திரியோட அலுவலகத்துல ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்தவங்க. பலே பலே, அவங்க நம்ம ஊருக்கு விசேஷ அதிகாரியா வர்றாங்களா? ஆமா, வெறுங்கையோட வரல, 4 கோடி ரூபாய் நிவாரண திட்டத்தோட வர்றாங்க. பொய்யாமொழி சார், இனிமே நம்ம கிராமத்துக்கு நல்ல காலம் தான். வணக்கம். வணக்கம். நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றியுமா. மிஸ்டர் பொய்யாமொழி, உண்மையிலே இந்த மாலையை உங்களுக்கு போட்டு நான் நன்றி சொல்லணும். நீங்க முயற்சி பண்ணலன்னா இந்த கிராமத்துக்கு நான் வந்தே இருக்க முடியாது. ஏதோ இந்த கிராமத்து மக்களுக்கு என்னாலான ஒரு சிறிய பணி. கிராமம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் மிஸ்டர் அப்துல்லா, அக்கவுண்ட்ஸ் ஆபீசர். சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். தேங்க்யூ. இவர் மிஸ்டர் தர்மலிங்கம், கிராமத்து தலைவர். வணக்கம். நன்றி. இது கண்ணகி, ஆபீஸ் ஜனோ. வணக்கம்மா. ஓ, தேங்க்யூ. இவங்க கான்ட்ராக்டர் கமலக்கண்ணன். இந்த கிராமத்திலே பெரிய புள்ளி. ஐசி, மேலிடத்துல ரொம்ப செல்வாக்கு. ஐசி, போடுமையா? போடாமா? அப்பா, உங்கள் வரவு நல்வரவாக. உங்க வரவு எங்களுக்கு வரவு. ஐயா சொல்ற மாதிரி நான் அவ்வளவு பெரிய புள்ளிங்க. எனக்கு ஒரு சக்கரை ஃபேக்டரி, 2 சிமெண்ட் ஃபேக்டரி, 3 சாராய ஃபேக்டரி. இன்னும் இதை தவிர எத்தனையோ ட்ரீ இருக்குங்க. மேங்கோ ட்ரீ, லெமன் ட்ரீ, அந்த ட்ரீ, இந்த ட்ரீ, ஆக மொத்தம் கண்ட்ரி ஐயாக்களே தான் இருக்கு. ஊருக்கு வெளியே இருக்க சிமெட்ரி, அதுவும் உங்க ஐயாவோட தானே? சிமெட்ரினா என்னங்க? கல்லறை. அந்த கான்ட்ராக்ட் என்ன வல்லிங்க? அங்கேயும் ஐயாவுக்கு ஒரு இடம் இருக்கு. ஐயா வராந்தா மக்கள் எல்லாம் விலகி நிப்பாங்க. மக்கள் என்னடா மடையா, மந்திரிகளே எனக்கு அவ்வளவு நெருக்கம். யாராவது ஒரு மந்திரி இந்த பக்கம் வந்தா நம்ம வீட்டுலதான் தங்கறது திங்கிறது. அதுல பாருங்க, போன மாசம் காந்தி சிலையை திறக்க ஒரு மந்திரி வந்தாரு. அஹிம்சைய பத்தி 1.5 மணி நேரம், ஆட்டுப்பாலை பத்தி 1 மணி நேரம். மீட்டிங் முடிஞ்சதும் அரைப்படி ஆட்டுப்பாலை ஐயாவே கறந்து மந்திரி கையில கொடுத்தாரு. மந்திரி வேண்டான்ட்டாரு. ஏங்கன்னு கேட்டேன். ஆட்டுப்பாலை மகாத்மா காந்தி சாப்பிட்டாரு, அத போய் நான் சாப்பிட்டா மரியாதை இல்ல, ஆட்டை வேணா தின்றேன்னாரு. நாம தனியா பாக்கணும்டா, நம்ம வேலையே வேறையாச்சே. ஆமா, வா. என்ன ஓமா? ஐடியல் பிளேஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கணுமேனு பகவான் ரொம்ப பிரார்த்திச்சுட்டு இருந்தேன். கதவெல்லாம் திறந்து விட்டா காத்து குடுமி பிச்சுக்கும், ஐம் சாரி கூந்தல பிச்சுக்கும். தண்ணி கேணி தண்ணி தான், லேசா உப்பு கறிக்கும். ஹைஜீனிக்கா இருக்கணும்னு குளோரின் கொட்டி வச்சிருக்கேன். ரெண்டு நாளைக்கு மருந்து வாசனை வரும். அப்புறம் அதுவே பைதுபாய் உங்களுக்கு பிடிக்குமேனு அம்பேத்கர் படத்தை மாட்டி வச்சிருக்கேன். அம்பேத்கரை எனக்கு மட்டுமா, எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் அலைஞ்சது உழைச்சதெல்லாம் எதுக்காக? He not for power. அதுல சந்தேகம் என்ன? That's why he lives forever. That's true. வணக்கம் அம்மா. ஆ வணக்கம். டீ சூடா ஒரு கப்பு டீ குடிச்சா நல்லா இருக்குமே, நான் இப்பதான் நினைச்சேன். நான் நினைச்சது இந்த அம்மாவுக்கு எப்படி புரிஞ்சது? தேங்க்யூ. எல்லாம் என்னோட ஏற்பாடு தான். இந்த அம்மா பேரு தேவானே, உங்களுக்கு சமையலுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த அம்மா சமைச்சு போட்டு நீங்க சாப்பிட்டு சர்டிபிகேட் கொடுக்கணும், அவ்வளவு ஷோக்கா சமைப்பா. ஐ சீ. உங்க நீக்கு போக்கு தெரிஞ்சு குக் பண்ணும் பாருங்க. ஆமா ஆமா, அதுக்காக தான் இந்த அம்மாவை ஏற்பாடு பண்ணேன். ஷீ இஸ் ஆல்சோ லைக் யூ, சோ யூ வில் ஆல்சோ லைக் ஹர். வாட் யூ மீன்? தப்பா நினைக்க கூடாது, இந்த அம்மாவும் உங்களை மாதிரியே. ஏ மாதிரி? ஒரு ஹரிஜன சமூகத்தை சேர்ந்தவங்க தான். நான்சென்ஸ் மிஸ்டர் சாஸ்திரி, சமையல்காரியோட காஸ்ட் எனக்கு முக்கியம் இல்லை, சமையலோட டேஸ்ட் தான் முக்கியம். அவங்க எந்த ஜாதியா இருந்தா எனக்கு என்ன சார்? ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் யூனிட்டி, நாட் இன் கம்யூனிட்டி. அவங்களும் உங்கள மாதிரி ஹரிஜன பெண்ணுன்னு சொன்னதுக்கு பதிலா அவங்களும் உங்களை மாதிரி ஒரு பெண்ணு, ஷீ இஸ் ஆல்சோ அன் ஐடியல் உமன், அவங்களும் ஒரு இந்திய ஸ்திரீன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா ஐ வுட் ஹவ் அப்ரிஷியேட்டட் யுவர் பிராட் அவுட்லுக் மிஸ்டர் சாஸ்திரி. சாரி மேடம், சோ சாரி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. Meet me at my office tomorrow. You may go. Oh. Devane. Amma. Tea romba nalla potirukken. Yen ninnittu irukra okkar? Ayyo, venda amma. Ayyo, indha mariyada illa enak pidikada amma, chair la okkar. Illa amma, na nikkiren. Ippa nee okkar poriya illaya? பயந்துட்டியா? தேவானே, எனக்கு இந்த நீ பெருசா நான் பெருசா இதெல்லாம் பிடிக்காது. எல்லோரும் ஒரே நிறை, எல்லோரும் ஒரே எடை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர். இந்த பாரதி வாக்கு தான் எனக்கு பகவத்கீதை மாதிரி. உனக்கு புரியுதா? சரி, உன் குடும்பத்தை பத்தி சொல்லி கேப்போம். நான் நின்னுக்கிட்டே பேசுறேம்மா. இல்லாட்டி கம்மு கட்டியில கம்பளி பூச்சி ஊர்ன மாதிரி ஒரு இதா இருக்குமா. சரி, எந்திரிச்சு நின்னு சொல்லு. சொல்றதுக்கு என்னமா இருக்கு? ஒட்டகத்துக்கு 9 கோணல், என் புருஷன் போய் பல வருஷம் ஆகுது. ஒரே மவன், 24 வயசு ஆகுது. அறிவு மட்டும் 10 வயசு பையனுக்குள்ள அறிவு தான் இருக்கு. பாம்பை பழுதுன்னு பிடிப்பான், பழுதைய பாம்புன்னு அடிப்பான். நீங்க என்ன ஒரு மாதிரியா பாக்குறத நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. புருஷன் போய் பல வருஷம் ஆகுதுங்கிற பூவும் பொட்டு மட்டும் வச்சிருக்காளேன்னு பாக்குறீங்க, அப்படித்தானேம்மா? நீ ரொம்ப புத்திசாலி. என் புருஷன் தமிழ் வாத்தியாரா இருந்தாருமா, தமிழ் தமிழ்னு உசுரையே விடுவாரு. 1965 மொழி போராட்டம் நடந்துச்சுங்களே, அப்போ தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு கத்திக்கிட்டு மேல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு உச்சந்தியில தீ குளிச்சுட்டாருமா. அப்பத்தம்மா சாவறதுக்கு முன்னால என் புருஷன் என் கைய பிடிச்சுக்கிட்டு ஒரு சிப்பாய் கணக்கா தெம்பா சொன்னாரு, தேவானே நான் நோய் நொடியில சாவல, மொழிக்காக தீ குளிச்சிருக்கேன். நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் சாகுறவங்களை செத்தவங்க லிஸ்ட்லயே சேர்க்க கூடாது, அவங்கெல்லாம் என்னைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. நானும் அப்படித்தான் எப்பவும் சிரஞ்சீவியா வாழ்ந்துகிட்டு இருப்பேன். அதனால நீ பூவையும் எடுக்க கூடாது, பொட்டையும் அழிக்க கூடாது, சாவுற வரைக்கும் சுமங்கலியாவே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு. ஊரு என்ன சொல்லுங்கிறத பத்தியெல்லாம் நான் யோசிக்கிறது இல்லைங்க. என் புருஷன் வாக்கு தான் எனக்கு மாரியாத்தா வாக்கு மாதிரி. தினமும் ஒத்தருவ அகலத்துக்கு பொட்டும் ஒரு மழை பூவும் இல்லாம நான் வெளியில கிளம்புறதே இல்லம்மா. யூ ஆர் ரியலி கிரேட் தேவானே. அழக்கூடாது, அழக்கூடாது. சரி, குளிக்கிறது கொஞ்சம் வெந்நீர் வேணும், போடுறியா? இத போட்டுறேம்மா. ஆ
உங்களுக்கு இந்தாங்க சார், இந்தாங்க கிளர்க் லீவு, அதையும் நீங்க தான். அம்மா வணக்கமா. அம்மா வணக்கமா. வணக்கம். குட் மார்னிங் மேடம். சலாம் அலைக்கும். சலாம். குட் மார்னிங் மேடம். வணக்கம். வணக்கமா. வணக்கமா. காளிதாசே, ஓய் வர வர இப்போ செருப்பு எல்லாம் ஒழுங்காவே வரமாட்டேங்குது. செருப்பு நல்லா தான் இருக்கு. ஏதாவது கல்யாணத்துக்கு போனா செருப்பு மாத்தி போட்டு வந்துடுறீங்க. இல்ல திருடன்னு சொல்லல. வாங்க சாமி, கும்பிடுறேன். கும்பிடு கும்பிடு. இந்தா இந்த செருப்பை தச்சு கூட. செருப்பு நல்லா தானே. மறந்துட்டேயா, அறிவுட்டவனை சொல்லப்படாத. எங்க சொல்றது நீங்க வச்சுக்கிட்டு. யோ இசைக்கு அழகு பார்க்காம சட்டு புண்ணு தச்சு கூட. கழுத செருப்ப. கழுத செருப்பு என்ன? குதிரை செருப்பா? காளிதாசே, செருப்பு தானேன்னு கேவலமா பேசாத. சிம்மாசனத்தை உட்காந்துக்கிட்டு இந்த தேசத்தையே ஆண்டிருக்கு செருப்பு. இப்ப விட தேசம் அப்ப நல்லாவே இருந்துச்சு. இத நான் சொல்ல, ராமாயணம் சொல்லுது. செருப்பு ஆண்டது பருப்பு ஆண்டதெல்லாம் கிடக்கட்டியா? ராமாயணம் எங்களுக்கு தெரியாதா? உன் கதை எப்படி? தொழில் எல்லாம் நல்லா நடக்குதா? தொழிலுக்கு ஒண்ணும் குறைச்சல்லீங்க. வயசு 60 இல்ல. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த கட்டை பாடுபட முடியுங்க? தோல்ல தொலை போடுற தொழில் ஆச்சுங்களே. தொலைவிக்கிட்டே இருந்தா தோதுப்படுங்களா? கண்ணுல பூச்சி வேற பறக்குது. ஏன் பூச்சி மருந்து வாங்கி அடிக்க வேண்டியதானே? பேமானே, பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு அவன் என்ன செடியா பயிரா? ஏப்பா எசைக்கு முத்து, உன் பேர பிள்ளைக்கு இந்த தொழிலை சொல்லி கொடுத்து துணையா வச்சுக்க வேண்டியதானே? தொலை மாத்திரம் இல்லங்க, அவன் தோல் எங்க இருக்கு, தொலை எங்க இருக்குன்னு சொல்லுவான்ல. என் பேரை எங்கெங்க என் பேச்ச கேக்குறான். அவன் இந்த தொழிலே வேண்டாம், ஸ்கூலுக்கு போய் படிக்கிறேங்கிறான். இப்ப கூட எங்கனாச்சும் பள்ளிக்கூடத்து முன்னாடி தான் நின்றுகிட்டு இருப்பான். நடராசர் கோயிலுக்கு முன்னாடி நந்தனா நின்ற மாதிரி. வந்துட்டேங்க. வணக்கம்மா. அம்மா, இந்த கிராமத்துல ஏராளமான புறம்போக்கு நிலம் கிடக்கு, அதை பட்டா பண்ணி கொடுத்தீங்கன்னா ஏதோ பயிர் பண்ணி வயிறு பொழைச்சுக்குவோம். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ மந்திரிங்க வந்துட்டு போயிட்டாங்க. கால விழுந்து மந்தாடி கேட்டங்க, ஆகட்டும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஆனபாடு இல்லைங்க. எங்கெல்லாம் புறம்போக்கு நிலம் இருக்குது, ஆத்து பாசனம் வேணுமா இல்ல ஏரி பாசனம் வேணுமா, இதையெல்லாம் தெளிவா எழுதி என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. கூடிய சீக்கிரம் என்னால முடிஞ்சதெல்லாம் செய்யறேன். ஏயா, உன் பேரப்பைய செல்வத்தை பன்னியார் வீட்டுல மாடு மேய்க்க மாசம் 10 ரூபான்னு சம்பளம் பேசி அவனை வேலைக்கு அனுப்பினேல்ல, அவன் என்னடானா மாட்டை மேய்க்காம மரத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு ஸ்லேட்டு பழையெல்லாம் மாடு மாடுன்னு எழுதி பழகிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்புறம் என்ன? விழுப்புரம் மாடு மோலே தோட்டத்துக்குள்ள மேய்ஞ்சிருச்சுன்னு பட்டியல் அடைச்சிட்டாங்க. பன்னியாரே பணத்தை கட்டிய மாட்டை ஓட்டிட்டு வந்தாருயா. பன்னியாரையாவ கொஞ்சம் மன்னிச்சுக்க சொல்லுங்க, நான் பயல கண்டிச்சு வைக்கிறேன். பன்னியாரவன் குழந்தைக்காக தான் சும்மா விட்டாரு. இப்படி கண்டிக்காம அவனை வளர்த்த, அப்புறம் ஊர் ஒம்பல விலைக்கு வாங்கிட்டு வந்தா நீ பான் ஜாக்கிரத. நான் கண்டிச்சு வைக்கிறேன். ஐயா கிட்ட சொல்லிருக்க. ஏன்டா தவிட்டுக்கு வாங்கின பயல? மாட்டை ஒழுங்கா மேய்க்காம பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தியாமே. நான் மாடெல்லாம் மேய்க்க மாட்டேன்தாத்தா, நான் படிச்சு பெரிய ஆளாக போறேன். பல்ல உடச்சுடுவேன் படுவா ராஸ்கல். பிறந்த உடனே ஆய அப்பனை முழுங்கின பய, பொழப்புக்கு வழிய பாப்பியா? அதெல்லாம் முடியாதா, நான் படிப்பேன் படிப்பேன் படிப்பேன். நில்லுடா, நான் வர மாட்டேன் போ. வயசாயி போச்சு, என்ன ஓட வைக்காத, உன கொன்னு விடுவேன் ராஸ்கோல். அதெல்லாம் முடியாது போ தாத்தா. மாட்டிக்கிட்டே ராஸ்கோல், படிச்சு என்னத்தை கிழிக்க போறடா? நம்ம பொழப்ப நடத்த படிப்பு எதுக்குடா? யாரா இருந்த போதும் ரெண்டு காலால் நடக்க வேணும், காலால் நடக்கும் யாரும் இத போடத்தான வேணும். அதுவும் மறந்துட்டா நம்ம கிட்ட நிக்கணும் முட்டா பையல. படிக்க வேணாமா? நாம முன்னேறத்தான் துடிக்க வேணாமா? கூட நீயும் பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கவில்லை. படிப்பு வாசனை ஏது இங்க, செருப்பு வாசனையாச்சு. பாட்டம் பரம்பரை கெட்டும் பிள்ளைக்கு வேணாம். படிச்சு என்னத்தை கிழிக்க போறடா? நம்ம பொழப்ப நடத்த படிப்பு எதுக்குடா? Thank you.
வீரர் நாட்டையாண்ட காமராசர் கல்லூரியில்தான் படிச்சு தலைவரானார கர்ம வீரர் நாட்டையாண்ட காமராசர் கல்லூரியில்தான் படிச்சு தலைவரானார அறிஞர் அண்ணா இதய கண்ணி எம்ஜிஆர் அணிவாரு பொது அறிவை வளர்த்துக்கிட்டு முதலமைச்சர் ஆனாரு படிச்சு என்னத்தை கிழிக்க போறடா நம்ம பொழப்ப நட படிப்பு எதுக்குடா அரசன நம்பி புருஷனை கைவிட்ட கதையா கையில இருக்கிற தொழில விட்டுட்டு போகாதே உயர உயரத்தான் மேல பறந்து போனாலும் ஊர்க்குருவியும்தான் பெரிய பறந்து ஆகாதே அந்நாட்டு மக்களை போல் இந்நாட்டையும் எண்ணாதே பாட்டாளி மேலே வந்தா பாட்டாளிக்கே தாங்காதே செருப்பு தக்கிற நீ படிக்கலாம் படிச்சா செருப்பு தப்பியா படிச்சு என்னத்த நம்ம பொழப்ப நடத்த படிப்பு எதுக்குடா மழைக்கு கூட நீயும் பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கவில்லை ஆமாமா படிப்பு வாசனை ஏது இங்க செருப்பு இந்த பையனை ஏன் அடிக்கிற நீ அம்மா அந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னு சொல்றான் அதானே இத பாருப்பா இந்த காலத்துல பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு சொல்றதே ஆச்சரியம் போறேன்னு சொல்ற பையனை நீ ஏன் தடுத்து நிறுத்துற இவன் படிச்சு நாளைக்கு பெரிய ஆளானா உனக்கு தானே பெருமை அதுங்காட்டி ஆளை தின்னுடுங்களே வருமே அழகா பேச கத்துக்கிட்டு இருக்கிற அந்த அளவுக்கு நல்லா சிந்திக்க கத்துக்கல இத பாரு உன் பரம்பரை தொழிலத்தான் உன் பேரனை செய்யணுமா வண்டிக்கார மகன் வக்கீல் ஆகலாம் மாடு மேய்க்கிறவன் பையன் மருத்துவன் ஆகலாம் அதுக்காக தானேப்பா சோத்தியும் போட்டு பள்ளிக்கூடத்துல படிப்பும் சொல்லி கொடுக்குறாங்க நாளைக்கு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பு மிஸ்டர் சாஸ்திரி இந்த பையனை நாளைக்கு ஸ்கூலுக்கு சேர்க்க வேண்டிய ஏற்பாடெல்லாம் நீங்க செய்யுங்க ஸ்கூலுக்கு போறியா நல்லா படிச்சு பெரிய ஆளா இத பாப்பா மாசம் முழுக்க உன் பேரன் வேலை செஞ்சா உனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் 50 ரூபாய் வருமுங்க அந்த 50 ரூபாய அடுத்த மாசத்துல இருந்து நான் உனக்கு கொடுக்கறேன் இவன் படிக்கிறத நீ தடுக்காத புரிஞ்சுதா பள்ளிக்கூடத்துக்கு போறியா நல்லா படிக்கணும் குட் பாய் நீ நல்லா இருக்கணுங்க கும்பிடுறா அடிக்க கூடாது வரட்டுமா லெட்ஸ் கோ